டைரக்டர் நில்சன் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தமன்னா, யோகி பாபு, நம்ம மோகன்லால் சார் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போது ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டே இருக்க ஜெயிலர் 10 இப்போதைக்கு இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இடையில் இருக்கிறது வெறும் 23 நாள் மட்டும்தான் நம்ம இந்த ஜெயிலர் படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா நம்ம நெல்சன் இந்த படத்தை பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் அவர் நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதில் குறிப்பாக இந்த திரைப்படம் நம்ம நெல்சனுக்கு கம்பாக அமையும் அப்படின்ற மாதிரியுமே நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் காவாலா வெளிவந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரிஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு பேன் வேர்ல்ட் ரீச் அந்த ஒரு சாங்க்கு மட்டும் கிடச்சிருக்கேன். எல்லாருமே அந்த ஒரு சாங்க்கு நம்ம தமன்னா போட்ட ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், செம்ம ஃபன்னா. அவங்க பேர் என்னவோ சாந்தனா, சாதனாவா சாதனாவா இசை பேர் ஞாபகம் இல்லை. காவாலவான்னு வாயில் வரலனா பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே, எதுக்கு எங்களை விருப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வியும். இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் ஹுக்கும் டைகர் கா ஹூம் அப்படின்ற ஒரு பாடல் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்ன மாதிரி வந்துருச்சு, நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். ஸ்டார்டிங் நம்ம தலைவருடைய வாய்ஸ் ஓவர் பயங்கரமான கூஸ்பம், அதுக்கடுத்து நம்ம அனிருத்துடைய மேஜிக் டேன் 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 வேறு மாதிரி போட்டிருக்காருல மனுஷன், அது கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அப்புறமா சாங் வேறு ஒரு ஜானரில் போயிடுச்சு. என்ன பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்க முடியல, ஒன்றும் புரிய மாட்டேன். தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் வாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிடுங்க, மியூசிக் மட்டும் தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சாங்கில் வெறும் மியூசிக் மட்டும்தான் கேட்குறது, லிரிக்ஸ் என்ன பாடுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. மேபி இது சாங் படமாக பார்க்கும்போது அந்த விஷுவலாக ரொம்பவே மாஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நம்ம தலைவருடைய ஸ்வாக் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ட தர்பார் படத்தில் நம்ம தலைவரை ஒரு மாதிரி பார்த்துருப்போம், பயங்கரமான ஸ்வாகோட. அந்த மாதிரி நம்ம நெல்சன் இந்த படத்தில் நம்ம ரஜினி அவரை காட்டியிருப்பார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்ன பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு கண்டெய்னர் மிஷின்குள்ளே இல்லைனாக்கா இந்த மாவு அரைக்கிற மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாவு மில்லுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னது இது அப்படின்ற மாதிரி தோணுது. கண்டிப்பாக படத்தில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதுக்குன்னு இந்த சாங் நல்லா இல்லைன்னு சொல்லலை, நல்லா தான் இருக்குது, எனக்கு புரியல உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூலை 28 இந்த படத்தோடைய ஆடியோ ட்ரைலர் இது ரெண்டுத்தையுமே லான்ச் பண்ண போகிறாங்க, அதுக்கான அப்டேட்டும் கூடி சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம்.